நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய ஒரு பிரீமியம் வீடியோல ஒரு உதாரண ஜாதகத்தை பார்க்கிறோம். சில நிலைகளில் எப்படி பலன் எடுப்பது என்கின்ற தசாபக்திகளின் அடிப்படையில் இப்போ நம்ம வந்துட்டோம். அப்போ சகல விதத்திலும் சில பலன்கள் தெரிந்தாலும் கூட அதை தைரியமாக எப்படி சொல்வது, எப்படி காரக ஆதிபத்தியங்களின் அடிப்படையில் எடுப்பது என்கின்ற தடுமாற்றம் நம்மில் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்றைய ஒரு உதாரண ஜாதகம், ஒரு நோய் எப்போது வரும், அந்த நோய் தீருமா தீராதா, ஆயுள் பங்கம் ஏதேனும் ஏற்படுமா, இவைகளை எப்படி சகல விதத்திலும் பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறதா இன்றைக்கு பிரீமியம் உடைய நேயர்களுக்கு மற்றும் மாணவர்களுக்கு இங்கே ஒரு ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டு விளக்க போறேன். நோயில் அவர் இருக்கிறார், இருக்கிறாரான்னு கேட்டேன். நோயில் இருக்கிறார், சனிதசை சுக்கரபக்தி நடந்திருக்கிறது. இங்கே மாணவர்களுக்கு ஒன்று தெளிவாக தெரிந்துவிடும், ஏன் சனிதசை சுக்கரபக்தியில நோய் வந்துருச்சான்னு கேட்டேன் அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஆறாவது வீட்டில் எட்டாம் அதிபதி இருக்கிறார், ஆறாவது வீட்டில் எட்டாம் அதிபதி இருக்கிறார். இதே ஒரு இளைஞனாக இருந்தால் கடனால் தொல்லைப்படுகிறாரா என்று கேட்பேன். ஜோதிடமே காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமானம் என்கின்ற அமைப்பு தான். ஆயினும் கடன் வருமா, நோய் வருமா, எதிர்ப்பு வருமா என்கின்ற அமைப்புகளை சில நிலைகளில் விளக்கியிருக்கிறேன். அதாவது ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா, கஜகேசரி யோகம் என்கின்ற அமைப்பு வலுவாக இருக்கின்ற நிலையில் ஜாதகர் எதிரிகளை உருவாக்கி கொண்டு எதிரிகளால் மனவேதனையை தூக்கமில்லாத அமைப்பை அடைவார். சனி வலுத்திருந்தாலோ அங்கே நோயோ கடனோ இருக்கும், செவ்வாய் வலுத்திருந்தால் நோய் இருக்கும். இதான் இங்கே பாயிண்ட். தசாநாதன் புக்திநாதன் இருவருமே சூரியனும் சுக்கிரனும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறார்கள். சரி, ஆயுளுக்கு பங்கம் அப்படின்னா என்ன வந்துடணும், ஆயுள் காரகன், ஆயுள் ஸ்தானாதிபதி, லக்னாதிபதி மூவருக்கும் வந்துவிட வேண்டும். ஒருவர் 57 வயது என்பது அற்பாயுள் கிடையாது, மத்தியம வயதுன்னு சொல்லப்படுகிறது. 55-56 வயசுல இருந்து ஒரு 65 வயசுக்குள்ள, 66-63 வயசுக்குள்ள அவர் இறக்கிறார்னா அது வந்து மத்தியம ஆயுள். தீர்க்காயுள் எனப்படுவது 84 வயசு, 80 வயசு தாண்டது தீர்க்காயுள். அற்பாயுள் என்பது ஒரு 30-32 வயசுக்குள்ளே இறந்து போயிடுறது. இப்படித்தான் ஒரு பொதுவான அமைப்புகள், 33 வயதிற்குள் அற்பாயுள், 63 வயதிற்குள் மத்தியம ஆயுள், 85-86 வயதிற்கு பிறகு தீர்க்காயுள் அப்படிங்கிறது ஒரு பொதுவாக நம்மளே வச்சுக்கிட்டது தான். ஜோதிடர்களாகிய நாம் நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையில் வச்சுக்கிட்டது தான். சரி, இங்கே ஆயுளை குறிக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதி, 8-8 அதிபதி, சனி ஆகிய மூவரையுடைய நிலை என்ன, ஏன் இவருக்கு நோய் குணமாகும் என்று சொல்லுகிறோம். ஏன் தலையில மூளையில வியாதி வருகிறது, தலையை குறிக்கக்கூடிய மூளை அமைப்புகளை இந்த இடத்தை வெயில் படுகின்ற, ஏன் இந்த இடம் தலையை குறிக்குது, சூரியனுடைய உடம்புல முதல்ல படுற ஒரே பகுதி தலை தான் சூரிய வெளிச்சம். சூரிய வெளிச்சம் டக்குன்னு, சூரிய வெளிச்சம் படாத பகுதி நம்முடைய அந்தரங்க உறுப்புகள் இதெல்லாம் இல்லையா, உடம்பில் நேரடியாக படக்கூடிய அமைப்பு என்ன, இந்த தலை தானே. இந்த தலை வந்து சூரியனுடைய வெளிச்சம் படுகின்ற பகுதி, சூரியனுடைய காரகத்துவம். அங்கே சூரியனோடு எட்டாம் அதிபதியான சுக்கிரன் இணைந்து இவருக்கு மூளை அமைப்புகளை சுக்கிர புக்தியில் கொடுத்து விட்டார். இது சூரிய புக்தி வரை நீடிக்கும். சரி, அடுத்து 5 அதிபதியுடைய புக்தி வரப்போகிறது. 5 அதிபதி ஸ்தான பலத்தோடு அர்த்த சந்திரனாக இருக்கிறார். நடப்பது 11 அதிபதியுடைய தசை, நடப்பது 11 அதிபதியுடைய தசை. ஆயுள் இங்கே குறையாமல் இருக்கிறது. இந்த ஆயுர்தாய கணிதங்கள் அப்படி இப்படிலாம் வரவே வேண்டாம். காம்பினேஷன்களாக ஜோதிடத்தை புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுகிறேன். காம்பினேஷனாக ஜோதிடத்தை புரிந்து கொண்டாலே போகும். ஆயுர் கணக்குகள், இந்த அஷ்டவர்க்கங்கள், இந்த தசவர்க்கங்கள், D10, D6, ஆயுர்தாய கணிதங்கள் எல்லாமே எண்களாக ஜோதிடத்தை ஒரு நிலையில் பிரித்து பார்க்க முடியுமா என்று சில நம்மை விட மிகப்பெரிய ஜோதிட மேதைகள் செய்த முயற்சி. ஆனால் அந்த முயற்சியில் பலன் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை.